காய்ஸ், திஸ் இஸ் சோனி. வெல்கம் டு சோனி விலாக். ஸோ இன்றைக்கி செம்ம ரேண்டமான ஒரு விலாகு தான். ஸோ ஐ டோன்ட் நோ, ஸோ இது எப்படி ஷூட் பண்ணுவேன் என்ன ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் அந்த விலாகை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, நான் ஆல்ரெடி ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அதுக்கு அப்போ அந்த விலாகில் உங்களுக்கு ஷேர் பண்ணிப்பேன். வீக்லி ஒன் டைம் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் செய்வேன் அப்படின்ட்டு. ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இது நெயில்ஸ் பார்த்து ரொம்ப கேவலமாக இருக்குல்ல. ஓ மை காட், யா. ஆக்சுவலாக வந்து ரித்தி வந்து மெஹந்தி வைக்கிறோம் அப்படின்னா, சரி நம்ம நெயில்ஸில் முட்டை வச்சு பார்க்கலாம் அப்படின்னா, அது பார்த்தா இந்த மாதிரி ரொம்ப மோசமாக செஞ்சு ஒரு கையை காட்டக்கூட கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ஈஸியாக தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ என்னுடைய ஸ்கின் இன்றைக்கி வந்து வீக்லி செய்கிறான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸாக காட்டுறவங்களுக்கு. ஸோ யா, ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, சாரி யா, விஎல்சியிலோடைய அந்த, அதாவது பெரி ஃபேஸ் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வீக்லி ஒன் டைம்ஸ் தான். ஸோ கொஞ்சோண்டுக்கு இது இல்லை. ஸோ இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரைஸ் தான் இது. ஸோ நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே, ப்ரைஸ் தெரியல. ஸோ இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரப் பண்ணேன். ஆல்ரெடி வந்து செம்மையாக எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டலை. ஸோ அந்த மாதிரி அப்பர் லிப்பெல்லாம் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அப்பர் லிப்பு கொஞ்சமாக தான் நான் வந்து ஐப்ரோஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகே, அப்பர் லிப்பும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபேஸை வந்து நலச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பர் ஸ்க்ரப் கட்டில அந்தளவுக்கெல்லாம் நமக்கு கண்ணு தெரியாதுன்னு தான் சொல்ல முடியுது. ஸோ கவர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஓரளவுக்கு தெரியும். ஸோ எப்போவுமே வந்து, சாரி பின்னாடி வந்தால், இங்கே கொஞ்சம் துணி காஞ்சிட்ருக்கு, டிஸ்டர்ப் இருந்தால் சொல்லி சாரி அப்படின்னா, நான் துணி வாஷ் பண்ண நேரமோ என்னவோ ஃபுல்லு நல்லா மழை அடிச்சிட்ருக்கு. ஸோ ஸோ இந்த நான் எப்போவுமே யூஸ்வலாக செய்ய மாட்டேன். ஸோ வீக்லி ஒன் வைஸ் டூ வைஸாக, இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ நல்லச்சிட்டு எப்போவுமே ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுங்கள். நான் பெருசாக ப்ராடக்ட்ஸ் சரி இருங்க, வரும் 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 வராமல் போகாது. யா, ஸோ ஓகே, ஸோ யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் பேக்கேஜு. இப்போ தான் நான் ஓப்பன், சாரி இப்போ தான் ஓப்பனே செய்கிறேன் நான். ஸோ பார்த்தா தெரியும். ஸோ இதுவும் போட்டு ஸ்க்ரப் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அப்போத்துக்கும் இப்போத்துக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா எனக்கு நிறைய அந்த ரொம்ப இதுவாக தெரிஞ்சது. ஸோ அதனால தான். ஸோ ஓகே, நான் இதை வந்து ஃபேஸ் வாஷு. ஸோ வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஃபேஸ் பேக் போட போகிறேன். ஸோ ஓகே, நான் வந்து டவரை தொடச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து குட் வைஸோட ஃபேஸ் பேக் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டீப் கிளீனிங், ஐயோ கிளாஸ் வேறு இல்லாமல் என்ன பண்ணுறது. ஓகே, டீப் கிளீன் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ண போகிறோம். ஆலிவ்தோடைய டீப் கிளீன் மாஸ்க் இது. அப்புறமா வந்து ஆக்சுவலாக இது நைட் க்ரீம் தான். பட் ஸோ நான் ஃபஸ்ட்டு மாஸ்க் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து, ஸோ ஓகே, இதில் வந்து காஃபி, அதாவது ஒரு ஹாஃபில் யா ஒரு காஃபி பவுட்ரு, கொஞ்சமாக சுகரு, ஹனி எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த ஹனியிலே நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து இந்த ஸ்க்ரப்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு கன்சிஸ்டி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடி சுகரும் வந்து, சரி ஓகே, இது வந்து ஸோ வீடியோவில் எப்படி காட்டுறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கசக்குது, ரொம்ப கசக்குது, நல்லா இருக்கு சாப்பிட. ஓகே, ஸோ ஓகே, நான் வந்து ஸ்க்ரப் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஸ்ட்ராபெரியோட லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம்ல, ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஸ்கின்னு. ஸோ அதனால் நம்ம உடனே வந்து சாஃப்ட் பண்ணிடுவோம். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளாகில் கூட காமிச்சிருக்கோம்ல,
பயோடென்ட் ஏதோ ஒரு ஸோ அதிலே காமிச்சிருப்பேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு என்னவோ அது திருப்தி கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து அதை பெருசாக ப்ரொமோட் பண்ண பண்ணேன். பட் இது ஓகே அந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஒரு சாஃப்டாக ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 45 minutes இல்லைன்னா ஒரு 1 hour கிட்டே நமக்கு வந்து என்ன சொல்கிறது அந்த ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குறதில்ல. ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ பின்னாடி பேக்ரவுண்டு சத்தம்னாக்காத பக்கத்தில் நெய்பர்ஸ் ஏதோ ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி சத்தம் வந்து நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ ஓகே நான் வந்து அதான் சொன்னேன் இல்லையா, ஆலிவோடைய ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து இது நான் வந்து ஓ மை காட் டைட் ஆகிட்டு சரி அதுக்கு என்ன சரியாக க்ளோஸ் பண்ணி ரித்தி வேலை செய்யுது பாரு. ஸோ பயங்கர டைட் ஆகிட்டுருக்கு. ஸோ எதுனாலன்னு தெரியல. ஸோ நான் வந்து ஃபேஸ் மாஸ்க்கு கொஞ்சம் அப்ளை பண்ண இதுக்கப்புறம் தான் நான் குளிக்கவே போகணும். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான். ஸோ இன்றைக்கி பெருசாக க்ளீனிங் எந்த வேலையும் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக நான் ஷூட் பண்ணுறது வந்து 10th. டென் டு 15 மினிட்ஸ் இருக்கணும், அப்படி 10 மினிட்ஸ் கிட்ட. ஆனால் இதில் வந்து நான் இது பெருசாக ப்ரொமோட் பண்ண மாட்டேன். இது வந்து சில பேருக்கு சூட் ஆகும் அப்படி சொல்கிறதா. இந்த ப்ராடக்ட் குட் வைஸ் வந்து சிலதெல்லாம் நல்லா தான் இருக்குது, சிலது வந்து பெருசாக நமக்கு சேஞ்சஸ் கொடுக்க மாதிரி இது இரிட்டேஷன் ஜாஸ்தி வரும். நான் இது யூஸ் பண்ணிக்க வாங்கி போயிட்டுன்னு கிட்டத்தட்ட இது வந்து 230 rupees நான் வாங்கினேன். ஸோ வாங்கினதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் பெருசாக. இப்போ வந்து வாங்கினேன் நம்ம அதை யூஸ் பண்ணணும், வேண்டாம் நம்ம அது வாங்கணும் அதை யூஸ் பண்ணணும் வேஸ்ட் ஆகிடும் இரு பேசிகிட்ருக்கணும் அப்படி சொல்ல வரல. பட் வந்து நமக்கு ஒத்து வரல, நமக்கு ரொம்ப பெரிய ரியாக்ஷன் வருது அப்படின்னு டெஃபினட்டாக யூஸ் பண்ணாதீங்க. பட் எனக்கு பெருசாக இல்லை, இரிட்டேஷன் இருக்கும் ஃபேஸில். ஸோ அது சில டைமில் சின்னதாக நமக்கு ஏதாவது டாட்ஸ் வந்துடும். ஸோ அது ஒரு யோசிப்பேன். பட் அதனால ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன் நான். ஒரு மந்த்லி ஒன் டைம்ஸ் என்ன யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து பேக்கேஜிங் வந்து சாரி ஃபேஸோடய நமக்கு வந்து நல்லாயிருக்கும். சரி ஓகே ஓகே இதுதான் என்னோடய நேச்சுரல். நான் வந்து நான் சம்திங் என்ன சொல்கிறது ஐ டோன்ட் நோ சே சம்திங். ஸோ ஓகே ஸோ இது ஆயிடுச்சு. இதுவே 12 நிமிஷம் கிட்ட வந்துடுச்சு. இது நான் போய் எடிட் பண்ணியோமோ அந்த வரை என்னால் முடியல. ஸோ ஓகே ஸோ சொல்லிட்டேன்ல, லைஃப்பில் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போது வந்து நமக்கு அந்த ஒரு மாதிரி அது ஒரு ஃபீல், அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், அனுபவிக்காதவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஓகே நான் வந்து இந்த ஃபேஸ் பேக் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு நம்ம வந்து இந்த வாஷ் பண்ண பிறகு நம்ம வந்து மாய்ஸ்சரைசிங் ஏதாவது ஃபேஸ் மாய்ஸ்சரைசிங் சேம் திங் அப்படி யூஸ் பண்ணலாம். பட் நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா பால் ஏடல் இருக்கும்ல, ஸோ அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை போட்டுடுவேன். ஸோ அது வந்து சீரியஸ்லி சொல்கிறேன், நீங்கள் நல்ல ஒரு ஆனால் என்ன ஸ்மெல் வரும் ஓகே அக்ரி. பட்டு நீங்கள் வந்து நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசேஷன் போட்டாலும் அந்த வந்து அந்த பாலோடைய இது போடுவாங்க இல்லையா அது மாய்ஸ்சரைசேஷன் அவ்வளோ அவ்வளோ. ஆனால் கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும், ஆயிலி ஸ்கின்க்கு போடாதீங்க. பட் எனக்கு கொஞ்சம் ஆயிலியாக இல்லை ட்ரை ஸ்கின்னா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டா யூ கேன் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ ஓகே நான் இது வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் அப்புறமா வந்து காற்று ரொம்ப கேவலம். ஸோ ஓகே யா எல்லாம் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன் மாஸ்க்கெல்லாம். ஸோ பரவாயில்ல அப்போது கூட இப்போ வேண்டாம் இருக்கு கோல்ட் ஆகிடும். Guys
ஸோ சாரி. ஸோ குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. ஸோ இன்றைக்கி என்ன, ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து செப்டம்பராக இந்த மந்த் செப்டம்பர் 10th 7:30 பக்கம் நான் வந்து இது வ்ளாக் ஆகிடணும்னு எனக்கு தெரியாது. சச் என்ன சொல்ல, ஒரு ஒரு சின்ன சிட்சாட் மாதிரி. ஸோ ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப நாள் கழித்து நான் வந்து வெளியே போய் நாங்கள் சாப்பிட்டோம். பயங்கர எக்ஸைட்டெல்லாம் இருந்து, பட் ஷூட்டெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இன்னும் அங்கெல்லாம் போய் ஒன்றும் சாப்பிட போகிறது, ஜஸ்ட் நீங்கள் வந்து டின்னரெல்லாம் நினைக்காதீங்க. எப்படி சொல்கிறது, ஸோ நம்ம பானிபூரி, இது வேர்ல்ட் ஃபேமஸான பானிபூரி சொல்கிறதுனா. ஸோ ஸோ அது ரித்திக்கு ரொம்ப நாள் கழித்து கொண்டு போகணும். நம்ம ஷூட்டுக்கும் அழகாக பண்ணுறோம்னா அப்போ தான் நம்ம இந்த தவா வளர்க்கும். ஸோ ஸோ ஹாப்பியாக, எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. சச்சா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல். நான் இது வரைக்கும் இத்தனை வருஷம் அந்த மேரேஜ் ஆகிட்டு நாங்கள் வந்து இவ்வளோ நாள் கழித்து நாங்கள் மீட் பண்ணதே கிடையாது. ஸோ ஆக்சுவலாக வந்து நாங்கள் ரித்தி பர்த்டே பிளான் பண்ணோம். ஸோ அப்போது வரணும், லீவ் கிடைக்கணும் அப்படின்ட்டு. சரி, அப்போ தான் நமக்கு வந்து, ஸோ எங்கேயாவது வெக்கேஷன் போகிறதுக்கு கரெக்டாக டைம் இருக்கும் மீட்டு. ஸோ அதுவும் எங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் குவாரண்டைன் வந்தது, ஸோ லாக்டவுன் வந்தது. ஸோ அந்த மாதிரி என்ன இரும்பிகிட்டே இருக்காங்க. ஸோ சாரி. ஸோ அந்த மாதிரி வந்து லாக்டவுன் வந்தது. ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அதுக்கப்புறம் நானே வந்து டிசைட் பண்ணிட்டேன், இல்லை வேண்டாம் வராதிங்கன்னே சொல்லிவிட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து நான் வாங்கன்னு சொன்னேன், அவரு வந்து வேண்ட வேண்டாம் நான் வரமாட்டேன் அப்படின்றாரு. ஸோ மேலே வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஆச்சு. அப்புறம் அவரு வேண்டாம், அந்த மாதிரி சும்மா போயிட்டே இருந்தது. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 months கழிச்சு பண்ண போகிறோம். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலு. ஸோ டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அந்தோடைய லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஸோ உங்களால் வந்து லவ்வும் வந்து உடனே எக்ஸ்பிரஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு நமக்கு வந்து ஆர்குமெண்ட் ஆகுதுன்னா அப்போது நம்மளால் வந்து எதுவுமே உடனே உடனே செய்யவே முடியாது. லைஃப்பில் வந்து சம்திங் திஸ் இஸ் ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு லவ்வோடு கொண்ட ஒரு ஒரு மாதிரி வெறுப்புனால ஐ டோன்ட் நோ. நம்ம அந்தளவுக்கெல்லாம் கவிதை எழுத மாட்டோம், பட் அந்த மாதிரி எல்லாம் இஸ் ஐ டோன்ட் நோ. அந்த ஃபீல் வந்து ரொம்ப கஷ்டம். பட் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஸோ எனக்கே அந்த மாதிரி இஷ்டம் கிடையாது, பட் டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்னு. பட் ஓ நீங்கள் பாருங்கள், ஓ ஸோ அது நான் அப்படி யோசிப்பேன் தான், இல்லை இல்லை. பட் சில டைம் நமக்கு வெறுப்பு உண்டாகும். ஸோ ஒரே மூஞ்சி எவ்வளோ நாளை பார்க்கறது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கிட்டையும் இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் என்ன, நமக்கு ஒரு சம்திங், நமக்கு ஒரு ஏதாவது ஒரு ஒரு ஆர்குமெண்ட் நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம, ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்படி தான் இருக்கணும்னு நினைப்பேன். சச்சா ஒரு மாதிரி நம்ம மைண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நமக்கு வந்து, ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து எப்படி நாங்கள் வந்து அப்போல்லாம் நான் கேட்டுகிட்டே இருப்பேன், என்ன சொல்வது, இங்கே வந்து எங்கே இருக்கீங்க, டெல்லியில் இருக்கீங்களா இல்லை வந்து பாம்பேயில் இருக்கீங்களா. ஸோ ட்ரெயின் தான் ட்ராவல் பண்ணுவோம், ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து வரும்போது ட்ரெயினில் வந்துட்டு போகும்போது வந்து நாங்கள் ஃப்ளைட்டில் போகிறோம், இப்படி தான் நாங்கள் எப்போவுமே பிளான் பண்ணுவோம். ஸோ இந்த டைமில் வந்து நாங்கள் வரும்போது ஃப்ளைட்டில், போகும்போது ரிட்டர்னும் ஃப்ளைட்டில் தான் பண்ண போகிறோம். ஸோ அது சேஃபாக இருக்கும். ஸோ வந்து அவங்க இடத்துலையும் வந்து அப்படி தான் இருக்கணும், ஃப்ளைட் தான் போகணும், நாட் அட் ஆல். ட்ரெயின் எனக்கு தெரிஞ்சு நான் நியூஸ் பார்த்து ரொம்ப நாட்கள் ஆச்சு. ஸோ ஏன்னா ட்ரெயின் ட்ராவல் பண்ணலாமா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கேன். ஸோ ஓகே, ஜஸ்ட் இது ஒரு அப்டேட் தான். பானை வந்து அழுந்து போயிடுச்சு. ஓ பாப்பா பார்க்க போகிறேன்னா, ஐ எம் ஸோ ஹாப்பி மம்மா. பாப்பா ஏன் அழுற நான் கேட்டேன், இல்லை நான் பாப்பா வர இல்லை அதனால அழுந்தேன். ஆக்சுவலாக அந்த ஷூட் பண்ணியிருக்கேன் நான் அவங்களுக்கு வேணா, அது அப்புறமா வந்து காமெடியாக போயிடுச்சு. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு அவள் சீரியஸாக அழுந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நான் இல்லை இல்லை பாப்பா வரல என்னால் ஏமாத்தினேன். அப்புறம் வந்து அப்புறம் அதுவே ரொம்ப காமெடியாக ஃபன்னாட்டு போச்சு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வேறு என்ன சொல்கிறது, ஸோ அவ்வளோதான் காய்ஸ். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் ஐயோ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு வேலைனா இந்த துணி மடிக்கிற வேலை. ஸோ அதெல்லாம் மடித்து க்ளீன் பண்ணி எல்லாம் கவர் பண்ணிவிட்டு, ஸோ அப்படியே பேசி பேசி மொக்க போட்டுட்டு டைம் ஆகிடும். ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கவர் பண்ணி. ஸோ ஹாய், ஸோ ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் சோனி. ஸோ வெல்கம் டு சோனின்னு சொல்லலாம் முடியாது, சீரியஸில் சொல்ல செம்ம டயர்டு எனக்கு. குழந்தை நினச்சிட்டாங்க.
ஸோ ஓகே, ரித்தி எழுந்துட்டா. ஸோ அதனால தான் போயிட்டு திருப்பி தூங்க வச்சுட்டு வந்தேன். ஸோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஸோ போயிட்டு தூங்க வைக்கேன். ஸோ ஓகே, ஸோ அதான் சொன்னேன் இல்லையா. ஸோ என்ன சொல்ல, ஹாய் காய்ஸ் கூட சொல்ல முடியல. ஸோ அந்தளவுக்கு நம்ம என்ன கஷ்டப்பட்டோம், ஸோ அந்த மாதிரி ஒன்றுமே பண்ணல. ஸோ வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு கூட எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஸோ இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓ மை காட், திஸ் இஸ் ஆஃப்டர்நூன் கிடையாது, இது நைட் டைம்மு. நான் இது வரைக்கும் அன்டைம் நான் தூங்காமல் இருக்கவே மாட்டேன். சம்திங் சில டைம் வந்து எடிட்டெல்லாம் பண்ணும்போது பயங்கரமாக எனக்கு வந்து தூக்கம் வரும். சரி, தூக்கம் வராமல் நான் ஒரு 2 மணி பக்கம் கூட வந்து முடிச்சிட்ருப்பேன். பட் இன்னும் செம்ம தூக்கம் வருது. ஸோ ஓகே, அது பாட்டுக்கு போகட்டும். ஸோ ஓகே, நான் வந்து இப்போ வந்து நைட்டுக்கு ஆக்சுவலாக இல்லை 12 மணி பக்கம் ஆயிடுச்சு. வந்து சத்தியமாக சாப்பிடவே மாட்டார். டைமில் கேப் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பைசா வாங்குறாங்க தான் நினைக்கிறேன். நான் கேட்டேன், இல்லை கொஞ்சம் வந்து எப்போது இருக்கிறத விட இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது அப்படின்னா. சரி ஓகே, எப்படி இருந்தாலும் நீ அதில் தான் வந்தாகணும், சரி வந்து சேருங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு விஷமாயிட்டார். ஸோ அந்த மாதிரி செம்ம டயர்டு எனக்கு. சில டைமெல்லாம் நமக்கு தூக்கம் வந்தால் கூட வந்து என்ன சொல்கிறது, தூக்கம் வரும், தூங்கணும்னு சொல்லும் போது கூட நம்ம தூக்கம் வராமல் வேலை செய்வோம். பட் எனக்கு செம்ம தூக்கமாக வந்து உழுது எனக்கு. பட் ரித்தி வந்து இல்லை, நான் முழிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், 10 மாதம் கழித்து ஒரு குழந்தை ஒரு அப்பாவை பார்க்குது. ஸோ அதோட ஃபாரின்லாம் வருஷ கணக்கிலலாம் இருந்துட்டு வராங்க. பட் இல்லை, பட் ஒரே நாட்டில் இருந்து நம்ம பார்க்கலன்னும் போது செகண்ட் லைக் ரொம்ப ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லை மைண்டு. ஸோ அந்த மாதிரி தான் அந்த குழந்தைக்கு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோட கிளாரிட்டி எனக்கு சத்தியமாக தெரியல எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா வந்து நான் வந்து ஒரு டைம் காமிச்சினேன், 12:30 பக்கம் வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வந்த பிறகு நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ். Oh, I can't.